स्टूडेंट्स 9th स्टैंडर्ड मैथ्स यूनिट 1 सेट लैंग्वेज एग्जांपल 1.17 एंड 1.18 இப்ப பார்க்க போறோம். இந்த ரெண்டு 1.17 1.18 நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எக்சர்சைஸ் 1.3 வந்து ஈஸியா நீங்க வந்து ப்ரோசீட் பண்ணிட்டு போயிடலாம். சோ வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அருகில் உள்ள படத்தில் இருந்து பின் மறுவனவற்றை காண்க. ஏ என்ன இருக்கு? இங்க பாருங்க வென் டயகிராம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏ இருக்குது. ஏ ஒரு செட் இருக்குது, பி ஒரு செட் இருக்குது, யூ யூனிவர்சல் செட் இருக்குது. அதில் யூனிவர்சல் செட்டில் டியும் ஜியும் இருக்குது. ஏயில் என்ன இருக்குது? ஏஐயூ இருக்குது. பியில் பி சிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? இ ஓவும் இருக்குது. இது வந்து ஏக்கும் வரும், பிக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வென் டயக்ராம் நம்ம கொடுத்துருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு யூனிவர்சல் செட் இருக்குது, அதில் வந்து என்ன யூ, அதான் யூ. அதில் வந்துட்டு என்ன இருக்குது? ஏ இருக்குது, பி இருக்குது, ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஏஐயூ இருக்குது, பியில் பிசி இருக்குது, ரெண்டுக்கும் காமனாக இஓ இருக்குது. இப்போ ஏல ஏ ஃபுல் ஏனா இது ஃபுல்லாக இஓ சேர்ந்து வரும், பிங்கும்போது இதுவும் சேர்ந்து வரும். ரெண்டுக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டும் வரும். யூனிவர்சல் இதில் வந்துட்டு வந்து டியும் ஜியும் இருக்குது. சரியாம்மா, இப்போ நம்ம போகலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏ, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஏ கேட்டிருக்காங்க. அப்போ ஏனா என்ன செய்யணும்? ஏ மட்டும் பாருங்கள், ஏ மட்டும் பாருங்கள் என்னென்ன இருக்குது? ஏஐயூ இங்கே என்ன இருக்குது? ஏ இங்கேயும் வருதில்ல இப்படி. அப்போது இஓ அதான் எழுதியிருக்காங்க. ஏஐ ஏஐயூ இஓ அதாவது ஆர்டராக எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது இந்த எலமெண்ட்ஸ் தான், அது ஒரு ஆர்டராக எழுதியிருக்காங்க. செகண்ட் ஒன்று இஸ் பி. அப்போது பி பாருங்கள், பினா ஏயை விட்டணும், பியை மட்டும் பார்க்கணும். பியில் உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் பார்க்கணும். என்னென்ன இருக்குது? பி இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது, ஓ இருக்குது. பி சிஇஓ அது ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்க, ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணணும். இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. ஏயில் இது ஃபுல்லாக எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் வந்துட்டு இது ஃபுல்லாக வருது. அப்போ என்ன செய்யணும்? ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணுறதுன்னா பியை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? பி மொத்தமாக போகிற மாதிரி மைனஸ் பண்ணுங்கள். போயிடுச்சுன்னா என்ன வரும்? ஏஐயூ வரும். என்ன வரும்? ஏலேருந்து ஏ மைனஸ் பின்னு சொல்லும்போது இந்த பியை ஃபுல்லாக என்ன செஞ்சிடணும்? ரிமூவ் பண்ணிடணும். இந்த பியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டா என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஏஐயூ இருக்குது. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அதே போல் பி மைனஸ் ஏ, பி மைனஸ் ஏ, பியிலேருந்து மைனஸ் ஏ. அப்போ இங்கே இது ஃபுல்லாக மறைச்சி சப்ராக்ட் பண்ணிடணும். இதை ஃபுல்லாக இதுலேருந்து எடுத்துட்டோம்னா என்ன வரும்? பியும் சியும் தான் வரும். இது ஃபுல்லாக ஏ தானே, இது ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துட்டால் என்ன வரும்? பியும் சியும் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ டேஷ். கொஞ்சம் கவனிக்கணும். ஏ மைனஸ் பின்னு சொல்லும்போது ஏயில் இங்கே உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். பி மைனஸ் ஏன்னு சொல்லும்போது பியில் உள்ள இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். இப்போது ஏ டேஷ் வரும், பி டேஷ் வரும். அது எப்படின்னு பாருங்கள், ஏ டேஷ்னு வந்தால் ஏயை ஃபுல்லாகவே விட்டுறணும். ஏ டேஷ்னு வந்தால் ஏயை ஃபுல்லாகவே விட்டுறணும், லெஃப்ட் பண்ணிடணும். ஏயில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே லெஃப்ட் பண்ணிவிட்டு பி அண்ட் யூவையும் எழுதணும். ஏ டேஷ்னு என்ன அர்த்தம்? ஏயில் உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக விட்டுட்டு பியில் உள்ள எலமெண்ட்ஸும் யூவில் உள்ள எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். பாருங்கள், ஏ டேஷ்னா என்ன எழுதியிருக்கோம்? ஏல உள்ள இதை ஃபுல்லாக விட்டாச்சு. என்ன இருக்குது மிச்சம்? பேலன்ஸ் என்ன? இதை ஃபுல்லாக விட்டுட்டா, இதை ஃபுல்லாக விட்டுட்டா என்ன பார்க்கும்? பாருங்கள், பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, ஜி இருக்குது, சாரி சி இருக்குது, ஆமாம் ஜி இருக்குது, பிசிடிஜி. ஓகேவாம்மா? பி இருக்குது, சி இருக்குது, இங்கே டி இருக்குது, ஜி இருக்குது, அதை மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கோம். இதே போல் பி டேஷ் வருது. பி டேஷ் வந்து என்ன செய்வோம்? இதை ஹைட் பண்ணி பியை ஃபுல்லாக ஹைட் பண்ணிடுங்க. பி டேஷ்னால் பியை ஃபுல்லாக மறைச்சிடணும். என்ன? இ இருக்குது, ஓ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. இதை ஃபுல்லாக மறைச்சிட்டு ஏல உள்ள எலமெண்ட்ஸ் இதையும் டியையும் ஜியும் எழுதணும். அதாவது யூனிவர்சல் செட்டில் உள்ள பியை ஃபுல்லாக மொத்தமாக ஹைட் பண்ணிவிட்டு எதாவது எழுதணும்? ஏஐயூ டிஜி. யூனிவர்சல் செட்டில் உள்ளதையும் சேர்த்துக்கணும், மறந்துடக்கூடாது. யூனிவர்சல் செட்டில் உள்ளதையும் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வாங்க, யூ. யூனா யூனிவர்சல் செட், எல்லாமே கலந்தது. யூனா யூனிவர்சல் செட், அனைத்து கணம் சொல்லுவாங்க. பாருங்கள் என்னென்ன இருக்குது? ஏ இருக்குது, ஐ இருக்குது, யூ இருக்குது, இ இருக்குது, ஓ இருக்குது, பிசிடிஜி. எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதுகிறது தான் என்னது? யூ. யூனா யூனிவர்சல் செட். யூனா என்னது? யூனிவர்சல் செட். ஸோ எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் 1.18, வெண்படம் வரைந்து பின்வரும் கண செயல்களை வெண்படத்தில் குறிக்கவும். இப்போ நம்ம எலிமெண்ட்ஸ் வச்சு பண்ணோம் இல்லையா, எலிமெண்ட்ஸ் வச்சு. இப்போ அதே போல் வந்துட்டு வென் டயக்ராமில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஏ டேஷ். ஏ டேஷ்னால் என்ன பண்ணோம் போன தடவை? ஏ டேஷ்னால் என்ன செய்வோம்?
ஏழு உள்ளதை மட்டும் விட்டுட்டு எழுதுவோம். அப்படி தானே பண்ணோம், ஏழு உள்ள எலமெண்ட்ஸை மட்டும் விட்டுட்டு நம்ம எழுதணும். அதே போல் பி டேஷ்க்கு என்ன செஞ்சோம், பியில் உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக விட்டுட்டு எழுதணும். இப்போ அதே தான், ஏ டேஷ்னு கேட்டனால ஏயை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் யூனிவர்ஸில் உள்ளது எல்லாத்தையுமே எழுதணும். இப்போது ஏ மைனஸ் செகண்ட் ஒன் இஸ் ஏ மைனஸ் பி டேஷ். ஏ மைனஸ் பி டேஷ்னால் ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிங்க. ஏ மைனஸ் பி எப்படி இருக்கும், ஏ மைனஸ் பிங்கும் போது ஏயை மட்டும் எழுதுவோம், பியை விட்டுருவோம். அப்படி தானே, யூனிவர்ஸ்லேயும் விட்டுருவோம். அதாவது ஏ மைனஸ் பினா ஏயை மட்டும் எழுதுவோம், இது பி மற்ற எல்லாத்தையுமே விட்டுருவோம், ஏ மட்டும் எடுத்துக்குவோம் கணக்கில். ஏ மட் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி தான் நான் சொல்கிறேன் இப்போது. ஏ மைனஸ் பினா ஏயை மட்டும் எழுதுவோம், பி மற்ற யூனிவர்ஸில் எல்லாத்தையுமே விட்டுருவோம். இப்போது ஏ மைனஸ் பி டேஷ்னா என்ன, எப்போவுமே ஒரு எலமெண்ட் மேலே டேஷ்னு வந்துட்டு ஒரு செட் மேலே டேஷ்னு வந்துட்டாலே அது ஏ ஏ டேஷ்னு நினச்சவும் ஏயை விட்டுட்டு தானே எழுதுவோம். அதே போல் தான் இப்போ ஏ மைனஸ் பி டேஷ்னு அதே மாதிரி தான். அப்போது ஏயை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுவோம், ஏயை விட்டுட்டு மற்ற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம எடுத்து எழுதிடுவோம். அவ்வளோதான். இப்போது இங்கே பாருங்களேன், அங்கே ஏ இது ஏ மைனஸ் பினா என்ன செய்வோம், ஏ மைனஸ் பினா என்ன செய்வோம், ஏயை மட்டும் விட்டுட்டு எல்லாமே எழுதுவோம். அதே போல் தான் இங்கே என்ன செய்யணும், ஏ மைனஸ் பி டேஷ்னா ஏயை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி டேஷ். ஏ யூனியன் பி டேஷ்னா என்ன, ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிங்க. ஏ பி ரெண்டையும் சேர்த்து தான் ஏ யூனியன் பி, ரெண்டையுமே ரெண்டு ரெண்டில் உள்ள எலமெண்ட்ஸையும் நம்ம எடுத்து எழுதுவோம். இதே ஏ யூனியன் பி டேஷ்னா என்னது, அந்த ரெண்டில் உள்ளதையும் விட்டுறணும், விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதிடணும். இதே தான் ஏ யூனியன் பினா ஏயும் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமனாக உள்ளது எல்லாமே எழுதுவோம். இதே ஏ யூனியன் பி டேஷ்னு வந்துருச்சுன்னா என்ன செய்வோம், அந்த ஏ யூனியன் பியில் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு எழுதுவோம். சில்ட்ரன் இந்த வீடியோ ஒரு டூ டைம்ஸ் பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறணுன்னா நீங்கள் கொஞ்சம் ரிப்பீட்டடாக சம்ஸ்லாம் இதில் போட்டு பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் செட் லாங்குவேஜஸ் இஸ் எ ஈஸி டாபிக், ஸோ நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நைன்த் ஸ்டாண்டர்ட் செட் லாங்குவேஜ் யூனிட் 1 2020 syllabus exercise 1.3 first one, using the given Venn diagram write the elements of first one A, second one B, third one A union B, fourth one is A intersection B, fifth one is A minus B, sixth one is B minus A, seventh one is A dash, eighth one is B dash, then U. So now see the Venn diagram, in the Venn diagram na kuduthirukanga, this is the given வென் டயக்ராம். இந்த டயக்ராம்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏ என்னென்னு பார்க்க போகிறோம், பி என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்படி ஒன் ஒன் ஒன்னாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எயிட் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபஸ்ட் ஒன் ஏ பார்க்கலாம். ஏ ஏன்னா என்னது, இது மட்டும்தான் ஏ, திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் யூ, ஃபுல்லாக சரியாம்மா. இப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா ஏ மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏ மட்டும்னா என்னது, ஏ வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இதான் திஸ் இஸ் ஏ, இது மட்டும்தான் ஏ. ஸோ நான் உங்களுக்காக அந்த ஏயை மட்டும் தனியாக செப்பரேட்டாக எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இது என்ன பின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இது ரெண்டுக்கும் ஏயும் இங்கே ஜாயின்ட் ஆகுது, பி இங்கே ஜாயின்ட் ஆகுது, ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது. ஆனால் வந்துட்டு இது என்ன செய்யணும், ஃபோர் செவன் ஏக்கும் வரும் பிக்கும் வரும் சரியாமல், அந்த ஜாயிண்டில் உள்ளது. இப்போ ஏ மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள், டூ டென் எயிட் ஃபோர் செவன். ஸோ உள்ளே எழுதுங்க, ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க, டூ ஃபோர் செவன் எயிட் டென். ஓகே, நவ் பி சேம் திங், ஏ போல தான் பி எழுத போகிறோம். இப்போ பியை மட்டும் கட் பண்ணி உங்களுக்காக நான் எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள், நைன் ஃபோர் செவன் த்ரீ சிக்ஸ் லெவன். ஓகே, அதை எடுத்து எழுதிடலாம், த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் நைன் லெவன். ஏனா ஏ மட்டும், பினா பி மட்டும். இப்போது ஏ யூனியன் பி, அதாவது ஏயும் பியும் சேர்த்து, யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இப்போது ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து எழுதிடலாம். ஆல்ரெடி ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், பி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதுவோமா. சரி வாங்க, டூ இருக்குது, இங்கே டூ இருக்கா, இல்லை இருந்தாலும் யூனியனுங்கிறனால ரெண்டையும் கலந்து எழுதிடணும். இதான் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருந்தால் அதை எழுத தேவையில்லை, ஒரு ஒரே ஒரு தடவை எழுதுனா போதும். இங்கேயும் த்ரீ ஃபோர் இருக்குது, இங்கேயும் ஃபோர் இருக்குது, ஒரு ஃபோர் எழுதுனா போதும், டூ ஃபோர்ஸ் எழுத தேவையில்லை, அது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இருந்தாலும் சொல்லிக்கிறேன், இப்போ டூ இங்கே இருக்குது எழுதிட்டேன், த்ரீ இங்கே இருக்குது, இங்கே ஃபோர் இருக்குது, இங்கேயும் ஃபோர் இருக்குது, அதனால் ஒரு ஃபோர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே சிக்ஸ் இருக்குது எழுதியாச்சு, இங்கே சிக்ஸ் இல்லை இருந்தாலும் இங்கே சிக்ஸ் இருக்குது. செவன் டூ செவன்ஸ் இருக்குது, அதனால் ஒரு செவன் எழுதிக்கிறோம். ஒரு எயிட் இருக்குது, இங்கே எயிட் இல்லை இருந்தாலும் எயிட் எழுதிக்கிறோம். இங்கே நைன் இருக்குது, இங்கே நைன் இல்லை இருந்தாலும் எழுதிக்கிறோம். டென் இருக்குது, இங்கே டென் இல்லை எழுதிக்கிறோம்.
லெவன் இருக்குது, லெவன் எழுதுகிறோம். அதாவது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். எந்த நம்பர் மிஸ் ஆகிடக்கூடாது. ஆனால் ரிப்பீட்டட் நம்பர்ஸாக இருந்தால் ஒரே ஒரு தடவை மட்டும் எழுதுனா போதும். இங்கே வந்து சில நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம், இங்கே சில நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம், ஆனால் சில நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே கலந்து ஃபுல்லாக எழுதிடணும். கரெக்டாக ஆர்டர் வைஸாக எழுதியிருக்கேன். 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11 எழுதியிருக்கேன். கிவன் நம்பர்ஸை எழுதியாச்சு. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ஏபி உங்களுக்காக தனியாக எழுதி காமிச்சிருக்கேன். ஏ பி, ஸோ ஏல என்ன இருக்குது? 2 இருக்குது, 10 இருக்குது, 8 இருக்குது. எழுதியாச்சா? 2 இருக்குது, 10 இருக்குது, 8 இருக்குது. எழுதியாச்சு. பியில் என்ன இருக்குது? 9 இருக்குது, 11 இருக்குது, 6 இருக்குது, 3 இருக்குது. இங்கே எழுதியாச்சு. 9 இருக்குது, 6 இருக்குது, 11 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ பே ரெண்டு பேருக்கும் பொதுவாக யார் இருக்கா? 4, 7. அதையும் எழுத்து எழுது. 4, 7. ஸோ இந்த மாதிரி தான் யூனியனாக சேர்த்து எழுதணும். நெக்ஸ்ட்டு நான் 4th one இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பினா என்ன? இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளதான் எழுதணும். ஏ யூனியன் பினா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து எழுதணும்ல. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏல உள்ள எலமெண்ட்ஸில் பியில் உள்ள எலமெண்ட்ஸில் ரெண்டுலையும் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்து எழுதணும். ரெண்டுலையும் எது காமனானது நமக்கு இங்கே பாருங்கள், நமக்கே தெரியும். 4, 7, 4. ஏ ஏலையும் 4, 7 வரும், பியிலையும் 4, 7 வரும். ஒரு நிமிஷம், இப்போ நான் திரும்ப ஏபிக்கு வர்றேன். ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறனால ஏல இங்கே பாருங்கள், ஏல இங்கே 2 இருக்கா? இங்கே 2 இருக்கா? இல்லை. அப்போ எடுக்கக்கூடாது. இங்கே ஏல 4 இருக்கா? இங்கே 4 இருக்கா? அப்போ நம்ம இதை எடுத்துக்கிறணும். சரியாமா? 6 இருக்குது, இங்கே 6 இல்லை, அப்போ அதை விட்டுறணும். 7 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது, அப்போ இதை எடுத்துக்கணும். 8 இங்கே இருக்குது, 8 இங்கே இருக்கா? இல்லை. 10 இங்கே இருக்குது, 10 இங்கே இருக்கா? இல்லை. அதே போல் 9 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. 11 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. அப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் ரொம்ப காமனாக இருக்குது ஏலையும் பிலையும்? 4, 7 மட்டும்தான். அதை தான் எழுதியிருக்கோம். கிவன்லேயே இப்போ நம்பர்லேயே கிவன் சம்லேயே நமக்கு தெரியும் காமனாக என்ன கொடுத்துருக்காங்க. இதுதான் கிவன் சம். இதில் வந்துட்டு டயக்ராம் இதில் பாருங்கள், 4, 7 வந்து காமனாக இருக்கா? ஃபஸ்ட்டு ஏ எழுதும்போது 4, 7 சேர்த்து எழுதணும். அதே போல் பி எழுதும்போதும் இந்த 4, 7 சேர்த்து எழுதணும். ரெண்டு காமனாக இருக்கிறனால இதுதான் இன்டர்செக்ஷன். ரெண்டையும் வந்து வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் வெட்டு அப்படிம்பாங்க, ரெண்டுக்கு பொதுவானது அப்படின்னு சொல்லுவாங்க. 4, 7. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்னென்னா இந்த 4, 7 எழுதியாச்சு. நவ் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா எப்படி எழுதுவோம்? ஏல உள்ளதை மட்டும் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துருப்பாங்க, இப்போ ஒரு வென்டயகிராம் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இப்படி கொடுத்து ஏ மைனஸ் பினா எப்படி எழுதுவீங்க? ரெண்டு டயக்ராம் இதில் ஏ மைனஸ் பி அப்படின்னா எப்படி எழுதுவோம்? இது ஏ இது பி. இப்போது ஏ மைனஸ் பினா இப்படி தான் எழுதுவோம். ஏ மட்டும், ஏ மட்டும் இது இது வந்து ஏக்கும் பிக்கும் காமனானது. இதை இதை சேர்க்கக்கூடாது நம்மளை. ஏ மட்டும்னா இதான் ஏ, இதை மட்டும்தான் எழுதணும். அப்போது இந்த இதில் வந்து ஏன்னா எப்படி எழுதுவீங்க? இந்த ஏ பகுதியில் உள்ள இந்த உள்ள எலமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சம்மில்? இந்த இடத்துல பாருங்கள், 2, 10, 8 மட்டும்தான் இருக்குது. இதே போல் பி கேட்கும்போதும் 4, 7 விட்டுட்டு இதை மட்டும்தான் சொல்லணும். மைனஸ் பி கேட்பாங்கள்ல, இப்போ ஏ சாரி ஏ மைனஸ் பின்னு கேட்டிருக்காங்கள, அதனால் நம்ம இது எழுதியிருக்கோம். இதே பி மைனஸ் ஏன்னு கேட்கும்போது என்ன செய்யணும்னா இதை ஃபுல்லாக விட்டுறணும். பியிலேருந்து ஏ மைனஸ் பண்ணணும். அப்போ இதை ஃபுல்லாக விட்டுட்டு இதை மட்டும்தான் எழுதணும். சரியாம்மா? அந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இப்போது ஏ மைனஸ் பிக்கு என்ன எழுதியிருக்கோம்? இந்த 2, 8, 10 மட்டும்தான் வரும். இந்த 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 போர்ஷனில் உள்ளதை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். இந்த போர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க க்வெஸ்டினில்? இது டயக்ராமில் 2, 10, 8 அதை மட்டும்தான் இங்கே எடுத்து எழுதணும். 2, 10, 8 எழுதியாச்சு. ஏ மைனஸ் பி. இப்போது பி மைனஸ் ஏ பாருங்கள். அடுத்தது பி மைனஸ் ஏல எப்படி எழுதுவோம்? இப்போ அப்போது வரைஞ்ச டயக்ராம் மாதிரியே தான் வரைஞ்சோம்ல. இதே போல் போட்டு இப்போ ஏ இது பினா பி மைனஸ் ஏனா இப்படி இது மட்டும்தான் எழுதணும். இதை மட்டும்தான் எழுதணும். எதை எழுதுவீங்க? இந்த பியை மட்டும்தான் எழுதுவீங்க, இதை மட்டும். அப்போ இதில் என்ன இருக்குது பாருங்கள், ஏ இது ஃபுல்லாக ஏ தானே, அப்போ அதை விட்டுறணும். இப்போ பாருங்கள் இதில் உள்ளது என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பியில், இந்த இடத்த இதெல்லாம் இதெல்லாம் விட்டுறணும். என்ன இது மட்டும்? 9, 11, 6, 3 அதான் இங்கே எடுத்து எழுதணும். இப்போ பி மைனஸ் ஏ என்னது? 9, 11, 6, 3 9, 11, 6, 3 அதை கொஞ்சம் ஆர்டராக 3, 6, 9, 3, 9, 11 எழுதியிருக்கேன். பயந்துடாதீங்க. 9, 11, 6, 3 தானே, அதை ஆர்டராக 3 ஃபஸ்ட்டு
சிக்ஸு செகண்டு நைன் ஒரு ஆர்டராக த்ரீ ஸ்மால் டு பிக் மாதிரி எழுதியிருக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வாங்க செவன்த் ஒன் இஸ் ஏ டேஷ். ஏ டேஷ்னா எப்படி எழுதுவீங்க? ஏஐ ஃபுல்லாக விட்டுறணும், ஏஐ ஃபுல்லாக விட்டுட்டு மற்ற எல்லா எலமெண்ட்ஸுமே எழுதணும். அதாவது யூவில் இருக்கும்ல அந்த அவுட்டரில் உள்ள யூவில் உள்ள இதையும் சேர்த்து எழுதணும், இதில் உள்ளதையும் எழுதிடணும். ஏ டேஷ்னா இருக்கணும்னு எழுதி இதை ஃபுல்லாக விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதிடணும். ஏல உள்ள எல்லாம் விட்டுட்டு எல்லாம் எழுதணும். இதை விட்டுட்டு எழுதுனா என்னென்ன வரும் பாருங்கள், நைன் வரும், லெவன் வரும், சிக்ஸ் வரும், த்ரீ வரும். இங்கே என்ன இருக்குது யூவில்? டுவெல் இருக்குது, ஒன்று இருக்குது, அதையும் எழுதிக்கணும். புரியுதாம்மா? ஏ டேஷ்னா ஏல உள்ள எல்லாமே விட்டுறணும், இதை ஃபுல்லாக ஏயை ஃபுல்லாக விட்டுட்டு பியில் அடுத்து என்ன இருக்குது பக்கத்தில் பியில் உள்ள எலமெண்ட்ஸும் அதுக்கு வெளியில் யூவில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடணும். ஒன் த்ரீ சிக்ஸு இங்கே என்ன வரும்? இங்கே ஒன்று இருக்குது, டுவெல் இருக்குது, த்ரீ சிக்ஸ் லெவன் நைன் இருக்குது, எல்லாத்தையும் ஆர்டராக எழுதியாச்சு. இதே போல் தான் பி டேஷும். பி டேஷ்னால் எப்படி வரும்? பியில் உள்ளதை விட்டுட்டு எழுதணும். பியில் உள்ளது என்னென்னது? பியில் பாருங்கள் நைன் லெவன் சிக்ஸ் த்ரீ வராது, ஏல உள்ளதை ஃபுல்லாக எடுத்து எழுதிடணும். இந்த சைடு உள்ளதும் இந்த ஒன் டுவெல்லையும் எடுத்து எழுதிடணும். அதே தான் இங்கே எழுதியிருக்கேன், ஒன் டூ எயிட் டென் டுவெல்னு எழுதியிருக்கேன். அதாவது பியில் உள்ள எலமெண்ட்ஸை விட்டுட்டு மற்ற எல்லாம் எழுதணும். ஏல ஆல்ரெடி என்னென்ன கொடுத்துருந்தாங்க? டூ டென் எயிட் இருந்துச்சு, அப்போ டூ டென் எயிட் போட்டாச்சு, அது போக ஒன் டூ அதையும் சேர்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் பி டேஷ். அந்த பி டேஷ் ஒன்றும் இல்லை, அதை திரும்ப எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பி டேஷ்னால் என்னது? நம்ம பியில் உள்ளதை ஃபுல்லாக விட்டுட்டு என்ன செஞ்சுருக்கோம்? டூ டென் எயிட் ஒன் டுவெல் அதை ஃபுல்லாக அங்கே எழுதியிருக்கோம், சரியாம்மா? ஆ, இப்போது அடுத்து வாங்க நைன்த் ஒன் இஸ் யூ இஸ் ஈக்குவல் டு யூனை மொத்தமாக எழுதணும். யூனை என்னது? எல்லாமே கலந்தது, எல்லாம் சேர்ந்தது தான் யூ நமக்கு தெரியும். ஸோ என்னென்ன இருக்குது? உள்ளே ஏ எழுதணும், பி எழுதணும், இங்கே உள்ளது ஃபுல்லாக எடுத்து எழுதணும். இப்போ எழுதுங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே இருக்கும். என்ன நம்பர் ஃபைவ் மட்டும் இல்லை, ஒன் இருக்குது, டூ இருக்குது, த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் எல்லாமே இருக்குது. கரெக்டாக எழுதிக்கோங்க, எல்லா நம்பருமே இருக்குது. இதில் என்ன நம்பர் இல்லை? இங்கே ஃபைவ் மட்டும் இல்லை. ஸோ யூன்னு சொல்லும்போது எல்லாமே சேர்த்து எழுதிக்கணும். ஸோ கொஞ்சம் ஒரு டூ டைம்ஸ் பாருங்கள், கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. ஏ மைனஸ் பிக்கும் ஏ டேஷ் அந்த இதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் பி மைனஸ் ஏக்கும் பி டேஷ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, ஈஸியாக எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆல் த பெஸ்ட்.